விளைநிலங்களை பாழ்படுத்தும் பூச்சிகளை பிரதான உணவாக உட்கொள்ளும் தேவாங்கு தமிழகத்தில் மீண்டும் தென்பட்டுள்ளதால் வனவிலங்கு ஆர்வலர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தேவாங்குகள் விளைநிலங்களை ஒட்டிய காட்டுப்பகுதிகளில் வாழும் அரிய வகை விலங்கினங்களாகும். இவை மனிதர்களைப் போல நான்வெஜ் மற்றும் வெஜிடேரியன் உணவுகளை சாப்பிடும். பறவைகளின் முட்டைகள், இலந்தை பழம், நாவல் பழம், பூக்கள், அரசம் பழம், வெட்டுக்கிளிகள், வண்டுகள், தட்டன்பூச்சி, இலை தழைகளை உண்டு வாழும் சிறிய விலங்கு தேவாங்கு. தென்னிந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவார பகுதி, கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இவை வாழ்கின்றன. தன் பாதுகாப்பு கருதி இரவில் மட்டுமே தேவாங்குகள் இரையை தேடும். கோடைக்காலத்தில் இனப்பெருக்கத்தில் ஈடுபடும் தேவாங்கு இரண்டு குட்டிகளை ஈன்றெடுக்கும். குட்டிகள் தாயுடன் 6 முதல் 7 மாதங்கள் வரை வளரும். தேவாங்கின் வாழ்நாள் அதிகபட்சம் 15 ஆண்டுகளாகும். மரப்பொந்துகளில், பனை மரங்களில், புதர்களில் தேவாங்குகள் இருப்பிடத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றன. இந்தியா மற்றும் இலங்கையில் தேவாங்குகள் அதிகம் வாழ்ந்தன. தேவாங்கின் இறைச்சியில் மருத்துவ குணம் உள்ளது என்றும் அதன் ஒவ்வொரு பாகமும் மருத்துவ குணம் நிறைந்தது என்றும் சொல்லப்பட்டதால் அதிகளவில் வேட்டையாடப்பட்டுவிட்டன. தேவாங்கு இறைச்சியில் இருந்து எடுக்கப்படும் எண்ணெய் தொழு நோயை போக்குவதாக சொல்லப்பட்டு அதிக விலைக்கு விற்கப்படுகிறது. இதனால் இந்த அரிய வகை இனம் அழிந்தே போய்விட்டது. தமிழகத்தில் சிவகங்கை, திண்டுக்கல் மாவட்டங்களில் தேவாங்குகள் அதிக அளவில் காணப்பட்டன. தற்போது அங்கும் குறைந்தளவே தேவாங்குகள் உள்ளன. இந்த நிலையில் அழியும் நிலையில் இருக்கும் தேவாங்கு ஆம்பூர் வனப்பகுதியில் தென்பட்டது வனவிலங்கு பிரியர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட விண்ணமங்கலம் காப்புக்காடு பகுதியில் கௌதமன் என்பவரின் மலையடிவார விவசாய நிலத்தின் அருகே மூங்கில் புதரில் வித்தியாசமான விலங்கு ஒன்று தென்பட்டுள்ளது. உடனடியாக அதை செல்போன் மூலம் கௌதமன் படம் பிடித்துள்ளார். மேலும் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். படங்களை ஆய்வு செய்த வனத்துறையினர் இது அழியும் விளிம்பில் இருக்கும் தேவாங்கு உயிரினம் என்பதை உறுதி செய்துள்ளனர். நீர்நிலைகளை ஒட்டிய பகுதிகளில் தேவாங்குகள் வாழும் தன்மையுடையவை என்றும் ஆம்பூர் பகுதியில் தென்பட்டது குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் வனத்துறையினர் கூறுகின்றனர்.